அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராயல் தக்ஷின். இன்னைக்கு நாம ஆந்திரா ஃபேமஸ் பெசரட்டு எப்படி செய்யறங்கறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பச்சை பயறு வச்சு தான் இந்த பெசரட்டு செய்ய போறோம். இதுக்கு 4 பங்கு பச்சை பயறு அளந்து எடுத்துக்கணும். அதுக்கு 1 பங்கு அளவுக்கு பச்சரிசி, அதுக்கு அப்புறம் அத ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு 7 ல இருந்து 8 மணி நேரம் ஊற வச்சிரணும். அது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஊறி மலர்ந்து வந்திருக்கும். இப்போ இந்த ஊர்ன இந்த பயிரை மிக்சி ஜாரில் போட்டு அது கூடவே இஞ்சி, காரத்துக்கு ஏற்ப 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் நாம் நைஸாக அரைக்க போகிறோம். திப்பி திப்பி அரைக்கக்கூடாது. அதே போல் இதை தோசை மாவு பதத்துக்கு அரைக்கணும். அப்படி அரைச்சிங்கன்னா நம்ம பெசரட்டு தோசை ரொம்ப சூப்பராக வரும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காத பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்திடுங்க. இந்த பெசரட்டு தோசை ஏன் பேர் வந்ததுன்னா, ஆந்திராவில் இந்த பச்சை பயிருக்கு பெசரப்பப்புன்னு பேர். அதில் வச்சு செய்யக்கூடிய தோசைங்கிறதுனால தான் இது பெசரட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய புரதச்சத்து இருக்குது. ஏன்னா புரோட்டீன் கண்டென்ட் அதிகம் உள்ள பயிரை யூஸ் பண்ணி செய்கிறனால ரொம்பவே சத்தானது. புளிக்க வைக்க தேவையில்ல. அரைச்ச உடனே டைரெக்டாக தோசை ஊற்றி நாம் சாப்பிட்லாம். இந்த மாவு அரைஞ்ச பிறகு எல்லா மாவையும் ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது மேலே நாம் ஒரு டாப்பிங் தூவ போகிறோம். அந்த டாப்பிங் தூவறத்துக்கு முதல்ல வெங்காயத்தை ரொம்ப பொடியாக நறுக்கிக்கணும். அது கூடவே சில பேர் துருவின கேரட்டு, கொத்தமல்லி, இஞ்சி அப்படின்னு சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு இந்த பொடியாக நறுக்கின வெங்காயத்தோட கொஞ்சமாக பொடியாக நறுக்கி இஞ்சி அதோட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் மேலே தூவ போகிறேன். ஸோ இந்த வெங்காயத்தோட பொடியாக இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை மேலே தூவி தோசையோட மடித்து கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. இது கூடவே கொஞ்சமாக அந்த ஜீரகத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கல் சூடாக இருக்குது. மாவு விட்டு நல்ல தோசையை மெல்லிசாக வார்த்துற வேண்டிதான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிதமான தீயில் கிறிஸ்பாக வேக விடுவோம். இது நல்லா வெந்து வரட்டும். இதுக்கப்புறம் அண்ணன் வடிவேலு சொன்ன மாதிரி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் இஞ்சியையும் இந்த தோசை மேலே அழகாக தூவி நம்ம அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பாக வெந்த பிறகு அதை ரெண்டாக மடித்து ஒரு ரெண்டு சைடும் ஒரு 30 செகண்டு நல்லா குக் பண்ணி நம்ம அன்பாக பரிமாற வேண்டிதான். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக கிறிஸ்பாக இந்த பெசரட்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. ஆந்திராவில் இந்த தோசையோட இஞ்சி புளியை வச்சு செய்யக்கூடிய காரசாரமான கொஞ்சமாக இனிப்பு இருக்கக்கூடிய அல்லம்பச்சடி அல்லஞ்சட்னியோட சர்வ் பண்ணுவாங்க. இதோட சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அடுத்ததாக இதே பெசரட்டு தோசையை வச்சு எம்எல்ஏ பெசரட்டு எப்படி செய்யறங்கிறதா இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், இதுக்கு ஏன் எம்எல்ஏ பெசரட்டுன்னு வந்துச்சுன்னு. ஒருவேளை இதில் எம்எல்ஏ ஹாஸ்டலில் பரிமாறிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். தோசை இந்த மாதிரி பாதி வெந்தோடனே டாப்பிங்ஸை தூவிக்கிட்டு உள்ளே நம்ம பாம்பே ரவா வச்சு செஞ்ச இந்த உப்மாவை வச்சு தான் நம்ம இந்த எம்எல்ஏ பெசரட்டு செய்ய போகிறோம். இது நம்ம ரெகுலராக வீட்டில் சாப்பிடக்கூடிய அந்த உப்மா தான் உள்ளே வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். இதை நான் சயின்டிஃபிக்காக யோசித்தா இந்த பெசரட்டு தோசையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் அதோட காப்ஸ் வச்சு பேலன்ஸ்டாக சர்வ் பண்ணலான்னு இந்த உப்மா வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த எம்எல்ஏ பெசரட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதோட அல்லஞ்சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா கலக்கலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக ஹெல்தியாக இருக்கக்கூடிய இந்த பெசரட்டை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. எங்களுடைய ரெசிபீஸ் வேணும்னா ராயல் தக்ஷின் .com வெப்சைட்டை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நன்றி.